வணக்கம், டாக்டர் ஹரிஷ் குமார், ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் எர்கானமிஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்களோட வீடியோ ஷேர் பண்ணி எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணதுக்கு. சப்ஸ்கிரைபர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் அப்டேட் வாங்கிக்கோங்க. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் தான் இருக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இப்போ லாக்டவுன் சுச்சுவேஷன், இப்போ வந்து கோவிடோட பேண்டமிக் டைமில் இருக்கனால அது ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போடுறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு எப்படி ப்ரீதிங் எக்ஸசைஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இந்த லங் இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் ஒரு இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் மாடல், இது எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஈஸியான ஒரு மாடல் அது. ஸோ இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டரில் மூணு செக்மெண்ட் இருக்குது, ஒரு மவுத் பீஸ், ஒரு கனெக்டிங் பீஸ், ஒரு மூணு வெர்டிகல் டவர் இருக்கும், மூணு பால்ஸ் இருக்கும், மூணு கலரில் ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் பால்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இதோட இது. இது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கினோன்னா இதோட மெயின்டெனன்ஸ், ஏன்னா ஒரு இப்போ இருக்கிற பீரியடில் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஜாஸ்தி வந்துட்டுருக்கு. அப்போ அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும்னா முதல்ல நம்ம வந்து இதோட மெயின்டெனன்ஸ், ஏன்னா இதில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அது உங்கள் பாடியை வந்து இன்னும் இன்ஃபெக்ஷனை ஜாஸ்தி ஆக்கிடும். ஸோ அதனால் இதை எப்படி மெயின்டைன் பண்ணால், இந்த மவுத் பீஸை வந்து நம்ம தனியாக கழட்டலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தனியாக இந்த மவுத் பீஸை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மவுத் பீஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் இந்த மவுத் பீஸை வந்து அதில் கொஞ்சம் ரின்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுவே போதும். ப்ளஸ் அதை நல்லா தொடச்சி விட்டுருங்க. ரின்ஸ் பண்ணி தொடச்சாலே இது வந்து டிஸ்இன்ஃபெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து வீட்லேயே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து தனியாக சானிடைசேஷனோ இல்லை டெட்டாலோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது சானிடைசிங் லிக்விட் வித்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் ஹாட் வாட்டரில் இதை ஒரு 5 to 10 minutes போட்டு நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை இந்த கனெக்டிங் பீஸ்லேயோ நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்படி இதை நார்மலாக கனெக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்பைரோமீட்டரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் மெயினான ஒரு விஷயம். ஏன்னா இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பட் ஒரு குவாரண்டைன் பீரியடில், ஹோம் குவாரண்டைனில் இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் இது மெயினான ஒரு விஷயம். அது இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, ஐசியூ கேரில் இருக்கும்போது, அங்கே உள்ள இன்ஃபெக்ஷன் லெவல், அங்கே உள்ள எவ்வளோ தூரத்துக்கு அந்த லங் அஃபெக்டட் இருக்குன்றதை வச்சு நாங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பிரேட்டரி டெக்னிக்ஸ், என்னோடய இன்னொரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி நாங்கள் இந்த ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைசஸை நாங்கள் பண்ணுறோன்றது. இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இது வந்து உங்களோட ஃபேஸ்க்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள்லேயோ ஒரு சேர்லேயே வச்சுட்டு உங்களுக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப கீழே உங்கள் உடம்புக்கு ரொம்ப கீழே வச்சுட்டு, கீழே லெவலில் வச்சுட்டோ இல்லை ரொம்ப ஹைட்டில் வச்சுட்டோ நீங்கள் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிராவிட்டி அசிஸ்டட்டில் இந்த பாலோட எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிக்கும். எப்போவுமே வைக்கும் போது முகத்துக்கு நேராக வச்சுக்கோங்க, அப்போ தான் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் பண்ணும்போது இது வந்து வெர்டிக்கலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இன்க்ளைன்டு பொசிஷன்ஸ் எதுவும் இல்லாமல் நல்ல நியூட்ரலான ஒரு வெர்டிக்கல் பொசிஷனில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மெயினான விஷயம். நிறைய பேர் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணால் இப்படி பிடிச்சிட்டு ப்ரீதிங் பண்ணுவாங்க, அது பண்ணவே கூடாது. ஏன்னா அது வந்து இன்க்ளினேஷன் எஃபெக்டில் வரும்போது கொஞ்சம் வேரியேஷன் காட்டும் அது. ஸோ இது நார்மலாக நீங்கள் வந்து பண்ணும்போது நல்ல நியூட்ரல் பொசிஷனில் வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபேஸ் அண்ட் செஸ்ட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மவுத் பீஸை வச்சுட்டு யூ ஹவ் டு டேக் அ டீப் இன்ஸ்பிரேஷன், அதாவது உங்களோட மூச்சை வந்து நல்லா உள்ளே இழுக்கணும். இப்போ நம்ம பண்ணது வந்து ஒரு வாட்டி மூச்சை உள்ளே இழுத்தது. இதை வந்து ஒரு தடவை பண்ணிவிட்டு அந்த மூணு பாலும் ரைஸ் ஆகி எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்றதான் நம்ம ட்ரைனிங்காக நாங்கள் கொடுக்கறது. இப்போ சில பேஷண்ட்டுக்கு இப்போ லங் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக பண்ண முடியாது, அவங்களால அந்த ரெண்டு பால் வரும்போதே கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பால் கணக்கு எப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு பால்லையுமே வந்து ஒரு ஒரு கியூபிக் சென்டிமீட்டர், அதாவது நம்மளோட லங்கோட ஏர் கெப்பாசிட்டி வால்யூமை வந்து அது டினோட் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு ரெட்டு பார்த்திங்கன்னா 600, எல்லோ கலர் பார்த்திங்கன்னா 900, ப்ளூ பார்த்திங்கன்னா 1200. இவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட லங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர் தான் இந்த மூணு பால்ஸ் அது. ஸோ இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க, லங் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு எடுத்தோன்னே இது பண்ணோன்னா, சில பேருக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பால் மட்டும்தான் போகும், ரெட்டும் எல்லோ மட்டும்தான் மேலே போகும், ப்ளூ வந்து பாதி போகும் பாதி நின்றும், அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இது வந்து ட்ரைனிங் ப்ரொசீஜர் தான். இது வந்து உங்களோட லங்கோட மசில்ஸையும் உங்களோட ரெஸ்பிரேட்டரி இன்டர்காஸ்டல் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு வழிதானே தவிர, அது வந்து உங்களை வந்து இது பண்ணலையே நம்மளுக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சேன்னு சொல்லி இது பண்ணாதீங்க. எனக்கு சில பேஷண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நீங்கள் ஸ்பைரோமெட்ரியில் வந்து எனக்கு மூணாவது பால் இம்ப்ரூவே ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து மேலே எழும்பவே மாட்டேங்குது அப்படின்னாங்கன்னா, சொன்னால் அது பிரச்சனையே கிடையாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு மூவ்மெண்ட் பண்ண முடியுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். சில பேஷண்ட்டுக்கு வந்து இந்த சிஓபிடின்னு சொல்லுவோம், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு
சில ஆஸ்மா பேஷண்ட்டு வீசிங் இருக்கவங்களுக்குலாம் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அவங்க இதை ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ரெஸ்பிரேட்டரி மசில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மூணு பாலில் மூவ் ஆகிறதுல இந்த இன்ஸ்பிரேட்டரி பேட்டர்ன் பண்ணோன்னா அந்த பால் லிஃப்ட் ஆகிறத வச்சு முதல்ல லிஃப்ட் டார்கெட் இம்ப்ரூவ் ஆகிடணும். ஒன்ஸ் இந்த லிஃப்ட் ஆகி நின்னதுக்கப்புறம் ப்ரொக்ரெஷன் அடுத்தது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நிற்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, அந்த மூணு பால் எழும்பி வந்துருச்சு நின்றுச்சு, நின்னதுக்கப்புறம் ஒரு கவுண்ட்டு ஒரு அஞ்சு கவுண்ட் ஹோல்ட் பண்ணி பாருங்கள். கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகே ஃபைன். பத்து கவுண்ட் மேக்ஸிமம், பத்து கவுண்ட்டுக்கு மேலே ட்ரெயின் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு இன்ஃபெக்டட்லேருந்து நம்ம லங் ரிக்கவரி ஃபேஸில் தான் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கோம். நீங்கள் அப்படி இருக்கிற நேரத்தில் ரொம்ப எஃபிஷியன்ட் ஆக்குறீங்கன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதனால் அஞ்சு கவுண்ட்லேருந்து பத்து கவுண்ட் வரைக்கும் ஷுட் பி எ கம்ஃபர்டபுள் கவுண்ட், அதுக்கு மேலே நீங்கள் பண்ண தேவை கிடையாது. ஸோ இதை வந்து ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். ஒரு ரெப்படிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 5 to 10 ரெப்படிஷன்ஸ் பண்ணலாம். இந்த 5 to 10 ரெப்படிஷன்றது வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் டிஃபர் ஆகும். சில பேஷண்ட் வந்து இப்போ வீட்டில் நாலு பேர் அஃபெக்டட் இருக்காங்கன்னா ஒருத்தர் 20 வயசில் இருப்பார், அவருக்கே வந்து 5 ரெப்படிஷன் கூட பண்ண முடியாது. பட் ஒரு 50 வயசில் இருப்பார், அவருக்கு வந்து ரெப்படிஷன் ஜாஸ்தி பண்ண முடியும். இது வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் வேரி ஆகும். நீங்கள் அதை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்குள்ள உங்களோட பாடி கண்டிஷன் மட்டும்தான் நீங்கள் கம்பேரிட்டிவாக இருக்கணுமே தவிர மற்ற பேஷண்ட்டோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட லங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் இந்த ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸே பண்ண முடியும். இப்போ வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்க ரெஸ்பிரேட்டரி எஃபிஷியன்சி நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு டேக்லேயே வந்து மூணு பாலும் மூவாவதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்கள் ரெஸ்பிரேட்டரி மசில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த கம்பேரிசன் பண்ணுங்கள். ஹோல்டு கவுண்ட் வந்து 5 கவுண்ட்ஸ்லேருந்து 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி கவுண்ட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இனிஷியல் ரிகவரி ஃபேஸில் இருக்கிறதுனால அது தேவை கிடையாது. நார்மலாக இந்த ஸ்பைரோமீட்டர் வந்து நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி சில ஃபேஸஸ் இருக்குது. லங் கோவிடோட இன்ஃபெக்ஷன் ஃபேஸ் பார்த்திங்கன்னா அந்த 1 to 5 days வரைக்கும் ஃபீவர் ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோல்டு, அப்போ தான் செட்டு ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இன்ஃபெக்ஷனோட சிவியரிட்டி ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிற ஸ்டேஜில் 11th to 14th day அந்த டைம் பீரியடில் நீங்கள் ரெஸ்பிரேட்டரி எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். 6th to 10th வரைக்கும் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆன் அப்சர்வேஷன் வித் ஃபிசியோதெரபிஸ்ட், ஆன் அப்சர்வேஷன் வித் யுவர் ஃபிசிஷியன் நீங்கள் இதை பண்ணுங்கள். ஏன்னா இதை பண்ண சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சில நேரங்களில் அது வந்து அவங்களுக்கு சஃபகேஷன் இன்டியூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ராங் டைமில் ராங் எக்ஸசைஸ் பண்ணுறது தப்பான ஒரு விஷயம். உங்களுக்கு டவுட் இருக்கா நியர்பை ஃபிசியோதெரபிஸ்ட்டை கால் பண்ணி கேளுங்க. இல்லை உங்கள் ஃபிசிஷியன் யார் உங்களுக்கு மெடிக்கேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அதனால் இதை வந்து நீங்கள் 11th day to 14th day பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். இதே நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட்னா நாங்கள் அப்சர்வேஷனில் இருப்போம், எவ்வளோ தூரத்துக்கு லங் அஃபெக்டட்னு இருக்கு தெரியும். அந்த நேரத்தில் நாங்கள் இன்சென்டிவ் பேராமீட்டர் கொடுப்போம். சில பேஷண்ட்ஸுக்கு இனிஷியல் பிரேக் த்ரூக்கே நாங்கள் வந்து கொடுக்குற கண்டிஷன்ஸும் இருக்கும். பட் அது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஹோம் குவாரண்டைனில் இருக்கும்போது இதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண பாருங்கள். இதை நாங்கள் சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து நாங்கள் வெறும் கோவிட் கேசஸ்க்கு மட்டும் கிடையாது, நாங்கள் நிறைய கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் கேசஸ்ஸு, பைபாஸ் பண்ண பேஷண்ட்டு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணது, ப்ரெக்னென்சி கேசஸ்ஸு, அந்த மாதிரி கேசஸ்லேயும் நாங்கள் வந்து இந்த லங் பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இது ஒன்ஸ் ரிகவரி ஆனதுக்கப்புறம் போஸ்ட் கோவிட் கேசஸில் ரிக்கவரி ஃபேஸ்னு ஒரு ஸ்டேஜ் ஆகும். இந்த 14 days, 15 days இந்த கோவிட் பீரியட் முடிஞ்சு இந்த ஹோம் குவாரண்டைன் கம்ப்ளீட் குவாரண்டைன் முடிஞ்சோடனே நீங்கள் இன்னொரு 15 days வந்து அப்சர்வேஷன் பீரியடில் இருப்பீங்க. அது வந்து போஸ்ட் கோவிட் சிண்ட்ரோம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஒரு பேஷண்ட்க்கு ஏற்ற மாதிரி அது வேரி ஆகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அங்கே நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது 2x a day or 3x a day இந்த ரெப்படிஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அது அதை வந்து உங்களோட டாக்டரோட அட்வைஸும் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்டோட அட்வைஸை வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். அது இப்போ சில பேர் வந்து என்னோடய பேஷண்ட்ஸ் கேட்டாங்க, சார் இதை இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர் வந்து ரிவர்ஸில் பிடிச்சி வச்சு பண்ணலாமா, அது பண்ணால் தப்பா அப்படின்னாங்கன்னா சொன்னால் தப்பு கிடையாது. அது வந்து உங்களோட இதில் ரெண்டு டெக்னிக் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி, ஒன்று வந்து இன்ஸ்பிரேட்டரி டெக்னிக் மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு, நீங்கள் இதே திருப்பி வச்சுட்டு நீங்கள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து காற்றை வெளியில் ஊதணும். இந்த ஊதுற டெக்னிக்காக தான் நாங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிவர்ஸில் பிடிச்சி வச்சு நாங்கள் ட்ரெயின் பண்ண சொல்லுவோம். பட் இங்கே இருக்கிற கோவிட் கேசஸில் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேட்டரி மசில் வீக்னஸ் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் எக்ஸ்பிரேட்டரி பவரை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுன்றது ஒரு மேஜர் கன்சர்ன் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேட்டரி கன்சர்ன் எடுக்கிறீங்களோ அதுதான் முக்கியமாக இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் உள்ளே போக போக தான் உங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும்.
நீங்கள் எக்ஸ்பயல் பண்ணுற வெளியில் ஊதுகிற ஏர் வந்து ஜாஸ்தி இருக்கணுன்றது வந்து இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷன் நம்மளுக்கு அது ப்ரையாரிட்டி கிடையாது. அதனால் இந்த திருப்பி வச்சு பண்ணுற டெக்னிக் வந்து பண்ணணுன்றது அவசியம் கிடையாது, பர்டிகுலர்லி ஃபார் கோவிட் பேஷண்ட்ஸ். நார்மலாக இருக்க நாங்கள் ஒரு இப்போ போஸ்ட் ப்ரெக்னென்சி கேஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்னா அங்கே இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ரெண்டுமே தான் பண்ணுவோம். ஒரு பைபாஸ் பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ரெண்டுமே பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற கோவிட் கேஸஸுக்கு இன்ஸ்பிரேட்டரி மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் ப்ரைமரி கன்சர்னாக இருக்கணும். ஏன்னா அந்த மசில் தான் நம்மளுக்கு இங்கே மேஜராக அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் இப்படி ரிவர்ஸில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ரிவர்ஸில் பண்ணாலும் தப்பும் கிடையாது. அதை வந்து நான் இவர் சொல்லிட்டாரு டாக்டர் சொல்லிட்டாங்க நான் ரிவர்ஸில் பண்ண தேவையில்லை அப்படி கிடையாது. இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து அந்த இன்ஸ்பிரேட்டரி மசிலில் டார்கெட் பண்ணுறது தான் வேணும். ஏன்னா இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டரோட மேஜர் ஒர்க் என்ன இந்த கோவிட் கேசஸில் இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸில் அப்படின்றத பார்த்தோன்னா இன்ஸ்பிரேட்டரி மசிலில் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் மெயினாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்பைரோமீட்டரை பற்றிய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஓரளவுக்கு கிடச்சிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து இது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் நான் ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணிடுவேன் நான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாருக்கெல்லாம் தேவையோ அதை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் அவர் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் பை ப்ரெஸிங் தி பெல் ஐகான் ஃபார் ஆல் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ். லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபாலோவர்ஸ். அவர் வெப்சைட் இஸ் www.saihealthcarefoundation.com. தேங்க்யூ.